வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து மலர் மருத்துவம் பார்ப்பவர்கள் அவர்கள் வாங்கக்கூடிய ஃபீஸ் எவ்வளவு அப்படின்ற ஒரு டாபிக். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டார், இப்போ மலர் மருத்துவம்ன்றது மருத்துவம்ன்றத விட மலர் தீர்வுகள்ன்றது தான் வந்து உண்மை. இது வந்து ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்லலாம், ஒருத்தர் ஒருத்தருக்கு குணப்படுத்திக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்குள்ள. இதில் என்ன ஒரு ஃபீஸ் நிர்ணயம் பண்ணுறது எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு, அந்த வீடியோவில் வந்து அவர் இந்த ரேட் வாங்கலாம் அந்த ரேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர் நிர்ணயம் பண்ணுறாரு. அவர் எதுக்கு நிர்ணயம் பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா அவரே ஒரு கிளாஸ் பற்றி போட்டிருந்தாங்க, அது 1000 சம்திங் இருந்தது. அப்போ அவங்களும் அந்த ரேட் கொடுத்து தானே வாங்குறாங்க 1000 சம்திங். அப்போ எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க, அப்போ எத்தனை லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க, அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டே பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அவங்க வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த ரேட்டு தான் வாங்கணும் அந்த ரேட்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வில்லேஜ் சைடில் இருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. வில்லேஜ் சைடில் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 அவங்க சம்பாரிச்சாங்கன்னா ஒரு நல்ல பைசா, ஓரளவுக்கு சொல்கிறேன் மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கேன், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 500 இருந்தால் தான் எங்களால் லைஃப் வந்து தள்ள முடியும், வேறு வழி கிடையாது எங்களுக்கு. ஸோ ஃபீஸுன்றது டிபெண்ட் த கேட்டகரிஸ், டிபெண்ட் த பிளேசஸ், டிபெண்ட் த பர்சன், டிபெண்ட் த கிளைண்ட், இவ்வளோ இருக்குது. இது ஃபீஸ் வந்து யாருன்னா நிர்ணயம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை பற்றி பேசினவரே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்து ஏர்ன் பண்ணாங்க. ஏன் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிட்டு போகலாமே தாராளமாக. அதனால் ஃபீஸ் வந்து யாருமே வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. இப்போ எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு நான் ஃப்ரீ ஆஃப் மெடிசன் கொடுத்துருக்கோம், ஃப்ரீ ஆஃப் மெடிசன் கொடுத்துருக்கோம், ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். எஜுகேஷனுக்கு முற்றிலுமாக மலர் மருத்துவம் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருக்கான் மெடிசன். பட் எங்கள் ஃபீஸ்ன்றது வேறு, நம்ம இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம், இதை வந்து ஃபீஸ் வந்து அது எப்படி இன்னொருத்தர் வந்து நிர்ணயம் பண்ணுவார், இவ்வளோ தான் வாங்குவார், இப்போ சொன்னவரே ஃபீஸ் இல்லாமல் பண்ணுறாரான்னா கிடையாதுங்களே, காசு வாங்கிட்டு தானே பண்ணுறாரு. அதனால் ஃபீஸுன்றது வந்து நிர்ணயமே பண்ணக்கூடாது, அது நிரந்தரமும் கிடையாது. இஷ்டம்தான் இப்போ வாங்குவாங்க, இஷ்டம்னா கொடுத்துருவாங்க, இல்லை ஃப்ரீயாக போனுவாங்க, எப்படினாலும் கொடுப்பாங்க. அதனால் அதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. ஏன்னா அதில் வந்து கொடுத்துருந்தாங்க மலர் மருத்துவம் பார்ப்பவர்கள் 1 மணி நேரம் பேச வேண்டும், 2 மணி நேரம் பேச வேண்டும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பேசுகிறோம் வாய மூடிட்டே இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஏ இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குப்பா பேசுப்பா பேசுப்பா நான் சொல்ல முடியும், கிடையவே கிடையாது. நிறைய ப்ராப்ளம் ஒருத்தர் எடுத்துகிட்டு வரேன்னா ரொம்ப நேரம் பேசுவான், நிறைய ப்ராப்ளத்தை மென்னு முழுங்கி உள்ளே இருக்கும், வெளியே வாய் கூட திறக்க மாட்டான் அக்ரிமணி கேரக்டர். அப்போ அவனைக்கிட்ட போயிட்டு இல்லைப்பா இன்னும் 2 மணி நேரம் நீ பேசணும்ப்பா டைம் இருக்கு பேசுப்பா, 1 மணி நேரம் பேசுப்பான வரன்னு சொல்ல முடியும், கிடையவே கிடையாது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஹீத்தர்னு ஒரு கேட்டகரி இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும், 2 மணி நேரம் இல்லை 6 நாள் கூட பேசுவார். அப்போ அவர்கிட்ட போயிட்டு நீ 2 மணி நேரம் ஆயிடுச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போப்பான சொல்ல முடியும். பார்க்க வந்தவர்களுடைய டைம் டியூரேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. சிலவங்க இருக்காங்க வாட்டர் வயலட் மாதிரி இருப்பாங்க, அப்படி கட் அண்ட் ரைட்டாக ஷார்ப்பாக 2 டைலாக் 5 டைலாக் 10 டைலாக் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ என்னப்பா 10 டைலாக் மட்டும் தான் சொல்கிற, இன்னும் நீ பேச வேண்டிய நேரம் வந்து இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது, எங்கள் சார் வந்து 2 மணி நேரம் பேச சொன்னார் நான் சொல்ல முடியும். அவரை கால நிர்ணயம் நிச்சயமாக கிடையாது, வரவர்களுடைய மனநிலை பொறுத்து தான் மலர் மருத்துவமே தவிர கம்பல்சரி வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்கணும், ஏன்னா இது சொல்கிறது எல்லாருமே வந்து சொல்லலாம், ஃபஸ்ட்டு அவங்களுக்கே அந்த காம்பினேஷன் தெரியுமான்னு பார்த்தா தெரியாது இல்லைங்களா, உண்மை தானே. ஏன்னா அந்தந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மனநிலைகளுக்கு தான் மலர் மருத்துவமே தவிர ஃபிக்சேஷன் நோ காம்பினேஷன். இதுக்கு டாக்டர் எட்வர்ட் பட்ச் கண்டுபிடிச்ச மொத்தம் எத்தனை காம்பினேஷன் தெரியுமா உங்களுக்கு, ஒரே ஒரு காம்பினேஷன், ரெஸ்கியூ ரெமெடி மட்டும்தான், வேற எதுவுமே வந்து அவர் சஜஸ்ட் பண்ணல. ரெஸ்கியூ ரெமெடி கூட வந்து 5 வகையான மனநிலையை சொல்லி இதை போன்ற மனநிலைகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படிதான் அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு நமக்கு. ஸோ காம்பினேஷனும் கிடையாது, ஃபீஸ் நிர்ணயமும் கிடையாது, இவ்வளோ நேரம் பேசணுன்றதும் நிர்ணயம் கிடையாது, 1.5 லட்சம் கொடுத்து தான் படித்தாதான் வேல்யூன்றதும் நிர்ணயம் கிடையாது. அந்தந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மனநிலை பொறுத்து காம்பினேஷன் மாறும், எல்லாமே மாறும். அதனால் கரெக்டான யாரு தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்க கூட வந்து தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். நீங்கள் என்கிட்ட தான் வரணும் என்கிட்ட தான் வரணும் நான் சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை, எல்லாருக்குமே ஓரளவுக்காவது வாசுதேவ் கண்ணன் சாரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இப்போ என்கிட்ட படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ டீச்சர் ஆகிட்டாங்க, கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும். அதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சுபான்னு ஒருத்தவங்க தஞ்சாவூரில் எடுக்கிறாங்க, நிர்மலான்றவங்க சென்னையில் எடுக்கிறாங்க, சாந்தின்றவங்க மதுரையில் எடுக்கிறாங்க, இப்போ நியூவா துர்கா தேவி அப்படின்றவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க, கிளாஸ் எடுப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்டையும் ஜாயின் பண்ணலாம், என்கிட்டையும் ஜாயின் பண்ணலாம். எங்கே படித்தாலும் அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கற்றுத்தரது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சே சொல்லலாம், நீங்கள் வாசுதேவன் சார்கிட்ட படிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுவாங்கன்னா 7 வகையான மனிதர்கள் 38 வகையான மனநிலை என்கிட்ட படித்த மாணவர்கள் நிச்சயமாக சொல்லுவார்கள். இதுதான் எட்வர்ட் பர்ச்சினுடைய தாரக மந்திரம். அதனால மனநிலை அறிந்து கொடுங்க, இது நல்ல குணமாகும், நல்ல வெரி குட் ரிசல்ட்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.